இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு முன்னாடி வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாமே முடிச்சிருச்சு. அது மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ்க்கு கீழே வந்து ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் முடிச்சிட்டோம். அண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே வந்து ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையுமே ஃபியூச்சர் வந்து முடிக்கலன்னும். ஸோ வந்து ஃபியூச்சர் டென்ஸ் மட்டும் சொல்லும் போது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் வந்து ஒன்றா ஷேப் வந்து சொல்கிறேன். ஏன்னா ஜென்ரலாக வந்து எழுதும் போது தான் மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேஜ் விளக்கில் அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாதுங்கிறதுனால ஸோ இது ரெண்டையுமே வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. ஸோ அதை வந்து நான் ரெண்டையும் ஒரே கிளாஸில் இதை கடைசியாக வந்து சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு இதை வந்து பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியராக வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரைட், ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னது அப்படின்னா, ஃபஸ்ட் நம்மளுக்கு சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அது தெரியும். ரைட், எப்பயும் போல. ஸோ சப்ஜெக்ட்னா என்னது வெர்ப்னா என்னது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ எனக்கு ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அதில் என்ன பார்த்தோம், இதே மாதிரி சப்ஜெக்ட் வெர்ப் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ஹேவோ இல்லைன்னா ஹேஸோ, ஹேவ் என்னது ஐ, அந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்ம்ல சப்ஜெக்ட்ல இருந்தது அப்படின்னா நான் வந்து ஹேவ் யூஸ் பண்ணேன் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல. ஹி ஷி இட் சிங்குலர் இருந்ததுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணேன் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல, ப்ளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியாங்க. ஸோ இங்கே அதே மாதிரி தான் ஐ, அது மாதிரி ப்ளூரல் யூ வி தே இருந்துச்சு அப்படின்னா ஹேவ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, இந்த ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நான் ஹேவ் யூஸ் பண்ணலையா அதுக்கு பதிலாக ஹேவ் பீன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ரைட், ஹேவ் பீன் யூஸ் பண்ணணும். அது மாதிரி வெர்ப் இருக்குல்ல, வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் ஃபார்மோட வெர்ப் இருக்குல்ல, அதோட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணணும். கரெக்டாக, ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் சிங்குலராக இருந்தது அப்படின்னா ஹேஸ் பீன், அங்கே ஹேவ் பீன் மாதிரி இங்கே ஹேஸ் பீன், ப்ளஸ் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மோட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம தேர்ட் ஃபார்மோட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணிடக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கும் இல்லையா கோ அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதோட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதுக்கான சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். ஓகே, என்ன அப்படின்னா இப்போ எனக்கு ஐ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட், ஐ ஹேவ் பீன், அப்படிங்கிறது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ரைட், அதோட என்ன சேர்க்கிறேன், ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ இப்போ எனக்கு ஷீயா இருந்தது அப்படின்னா ஷீ ஹேஸ் யூஸ் பண்ணணும். ரைட், இது வந்து சிங்குலர் அப்படிங்கிறதுனா ஷீ ஹேஸ் பீன் வர்க்கிங். ரைட், ஸோ இது வந்து வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதோட ஐஎன்ஜி சேர்க்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கு இடையில என்ன வந்துட்டு ஹேவ் பீன் இருக்குது, ஐ இருந்தாலும் சரி ப்ளூரலாக இருந்தாலும் சரி எனக்கு சப்ஜெக்ட் இடத்துல அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வெர்ப் இப்படி வந்திருக்குது. அந்த மாதிரி ஹீஷி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஹேஸ் பீன் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மோட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட், ஸோ இதுதான் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். ஓகே, இந்த ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து சிச்சுவேஷன், இந்த ஒரே ஒரு சிச்சுவேஷன் தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரைட், ஓகே, நம்ம ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் பார்த்துட்டோம், அதை பார்த்தா தான் இது கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ அதை பார்க்கணும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ரைட், இப்போ ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம இதே தான் சொல்லியிருக்கோம், அதாவது டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் விச் பிகேன் இன் த பாஸ்ட் அண்ட் ஸ்டில் கோயிங் ஆன், அதாவது பாஸ்ட்லேயே வந்து ஆரம்பிச்சிருக்கணும் ஒரு ஆக்ஷன். ரைட், அந்த ஆக்ஷன் அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து இன்னமே என்ன ஆகிட்டணும்னா போயிட்டே இருக்கணும். ஸோ அதை தான் இந்த ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் இதே தான் சொல்லுவோம். ஸோ ரெண்டுக்கும் பார்ப்போம் எதுக்காக அப்படின்ட்டு, ரெண்டுமே கரெக்ட் தான். என்ன அப்படின்னா யூ ஹாவ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் 1991. ரைட், ஸோ 1991 வருஷத்துல இருந்து யூ ஹாவ் பீன் லிவிங் ஹியர், இங்க தான் வந்து நீங்க வந்து வசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன அர்த்தம், பாஸ்ட்லே நடந்துருச்சு, அவன் அங்க போய் வசிக்க ஆரம்பிச்சு 1991 முன்னாடியே போய் வசிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் வந்து. ஸோ யூ ஹாவ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் 1991. ஸோ இந்த லிவ் அப்படிங்கிறது வசிக்கிறதுங்கிறது 1999 முன்னாடி இந்த ஆக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சு, பட் ஸ்டில் இந்த ஆக்ஷன் ஆகிட்டு நடந்துகிட்டே இருக்குது. ரைட், ஸோ இதே இதை நம்ம வந்து ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் இதே சிச்சுவேஷன் தான் பார்த்தோம். ஸோ அதில் எப்படி எழுதுறாங்கன்னா
நான் பீயிங் யூஸ் பண்றேன்னா அங்க போய் நான் வந்து ஈடி சேர்த்து வேர்போட தேர்ட் ஃபார்ம் போய் போட்டுறக்கூடாது ரைட். ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் வேற, இதோட ஸ்ட்ரக்சர் வேற. ஹேவ் பீயிங் பக்கத்துல தான் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அது பக்கத்துல ஐஎன்ஜி சேர்த்து போட்டிருப்பாங்க. இது என்னது, எனக்கு வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பட் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னது அப்படின்னா, எனக்கு சப்ஜெக்ட் பிளஸ் ஹேவோட ஹேவ்ஸ் போடணும் பிளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம் எனக்கு வரணும் ரைட். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிச்சுவேஷன் ஒன்று தான், பட் நம்ம எழுதுகிற மேட்டர் ஒன்று தான். பட் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கையா பீயிங் போட்டுட்டு நான் வந்து ஈடி செய்தேன் அப்படின்னா அது வந்து தப்பாயிடும். ஸோ இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்து அதோட ஸ்ட்ரக்சர் என்னது அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த ஒரே ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறதுனா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கணும் இல்லையா, அதுபோது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே ரெண்டு மணி நேரமா நான் இப்ப பாக்குறேன்
present na solren 2 mani nerama wait panniterken since 4 o'clock 4 maniki na wait panna aarambichiten right so 4 o'clock na wait panna aarambichiten 4 pm pichukura 4 pm wait panna aarambichiten so 2 mani nerama wait pandren appo ipa enga manithuna 6 mani so na 6 maniki solren na 2 mani nerama wait panniterken appadi okay since 4 o'clock na na aarambikkira time ku correct a particular point out panni solren point of time adhaan so particular ah solliten 4 o'clock da start panniten solliten so idhaan since use pandrom since 4 o'clock enna artham for 2 hours idhu vandu period of time puridha period of time na 2 hours ipo indha rendume edhukku use pandrom ungalukku purinjirukum adhaavadhu since edhukku use pandrom point out panni correct ah na 4 mani kada kaamikiren so inga vandu for 2 hours la 2 mani neram ah so 2 mani neram ah na artham ipo edha mani na enakku theriyadhu so eppa irundhu wait panne theriyadhu but na 2 mani neram ah wait pannittu iruken appingra artham right so ipo munnadi eppa start panne theriyadhu ipo edha mani theriyadhu but ipo na paakumbodhu 2 mani neram ah pona past ah na wait panna aarambichu ipo vandu 2 mani neram aagudhu okay idhu dhaan period of time okay since abingiradhu nam enga start panne abingiradha na solliren so since 4 o'clock 4 maniki na start panniruken wait pandradhukku abingiradhu enakku theriyudhu so since ku 4 ku idha difference innu paatha appo na since 1991 nu solirundhe right appo na enna artham 1991 avadhu varshathula irundhu right ipo na for 2 years 2 varshama appdi solren so 2 varshama appdi na solirukken inga since 1991 la irundhu na solren so rendu ku difference irukku particular day adhil irundha na vandu wait pannitte iruken right and since 8 pm indha mari correct ah point out panni kaamikkiradhukku nama since use pannuvom and for edhukku use pannirukom na period of time ku so idhu vandu ungalukku irukum so next enna panna ipa present perfect continuous tense solradhu mudinjuchu so idhu innoru example kuda paatha ungalukku nanna konjam clear ah irukum so concept avladhaan so example mattum konjam paathukom so idhu innoru example kuda paathukalam right innoru example paathukalam I have been waiting to see him for 2 hours so na enna panniruken 2 mani nerama wait pannitte iruken avana paakkuradhukku so idha sentence eppadi make pandrathu appadina indha present perfect continuous tense pathavara subject so subject la irundha so namak subject therinjichu idha subject so subject ku pakkathula enak enna varanum and subject verb vandu ottukogra mari have o has have been o has been o enak enna pannana varanum right so have been varanum illana enak vandu has been varanum right adukapra enak enna varanum verb oda first form adu pakkathula enna seiyanum ing seidirukom so verb oda first form pakkathula ing vandu seidirken right so idhane appadi na verb oda first form pakkathula ing seidirken so ipdi da or sentence vandu make pandrathu edhila in this present perfect continuous tense okay subject varanum have been or has been enna varanum the subject ku thagunda maathiri plural singular indicative paathra the table la paathu neenga vandu podanum next enna appo na verb oda first form plus enaga ing seidirukonum adukapra and the sentence ah complete pandra maathiriyana informations konjam kodukonum I have been waiting na wait pannit irundhen so yaaruga wait pannit irundhen evlo nera wait pannit irundhen appdi information pinnadi varudhu so have been waiting idu vandu order ah varanum so adukku da the structure abingirathu in the present perfect continuous tense ku inga okay I have been waiting to see him for 2 hours so 2 mani neramum na wait pannikittu iruken avana paakkuradhukku innum na wait pannitte irukken innum wait pannitte dhaan irukken na innum avana paakkala right so 2 mani neramum wait pannitte iruken so inga I have been waiting to see him since 4 o'clock so 4 o'clock vandute அப்படிங்கற அந்த பர்టిక్యులர் டைம் தெரிஞ்சதே அது பாயிண்ட் பண்ணி காமிச்சாங்க சோ இது வந்து 4 o'clock வந்துட்டு இன்னும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எவ்வளவு மணி எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் அதெல்லாம் கொடுக்கல பட் இன்னும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரைட்
asking on it, right? Okay, subject verb agreement, இது வந்து கரெக்ட்டா வந்துருக்கு. Okay. For 20 years, 20 வருஷமா அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், கிரிக்கெட் வந்து விளையாடிட்டு இருக்கான். So அவன் எப்போ ஆரம்பிச்சான்னு தெரியாது, ஆனா இப்போ நான் பர்டிகுலரா நான் இப்போ பேசுறேன் பிரசன்டா, இப்போ வந்து அவன் 20 வருஷம் வந்து அவன் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சு, ரைட்? அடுத்து he has been playing cricket since he was a child. Okay, இதுல வந்து நம்ம குழம்ப கூடாது எதுனா he has been playing cricket since. அவன் கிரிக்கெட் விளையாண்டா எப்போ இருந்து? So எப்போ இருந்துங்கிறது since 4 o'clock சொல்லிருக்காங்களா, அதே மாதிரிதான் இங்கேயும் since he was a child, அதாவது அவன் குழந்தையா இருந்தப்பவே. இதுதான் பர்டிகுலர் பாயிண்ட் பண்ணி காமிக்கிறாங்க, அவன் குழந்தையா இருந்தப்ப அவன் ஆரம்பிச்ச அந்த கிரிக்கெட்டை இன்னும் அவன் வந்து கண்டினியூவா என்ன பண்ணிட்டு இருக்கான், விளையாண்டுட்டு இருக்கான். So since he was a child, அவன் சைல்ட்ல இருந்தப்ப, ரைட்? சிம்பிள் பாஸ்ட். ஸோ அவன் சைல்ட்ல இருந்தப்போ அந்த பர்டிகுலர் டைமிங் என்ன பண்ணிக்காங்க, பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க, இதில் வந்து குழம்பிடலாம். ஸோ இது வந்து சிம்பிள் பாஸ்டன்ஸ், அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சின்ஸ் ஹி வாஸ், ஏன்னா இப்போ அவன் சைல்டு கிடையாது, ரைட்? ஸோ அதனால சின்ஸ் ஹி வாஸ் அ சைல்டு, அவன் சைல்டா இருந்தான் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் பாஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் பொறுத்துல ஒவ்வொரு செகண்ட் ஃபார்ம், ரைட்? பர்டிகுலராக அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறோம், எந்த ஒரு டைமிங், எந்த டைமிங் அங்கே அவன் குழந்தையா இருந்த அந்த டைமிங், ரைட்? ஹி சின்ஸ் ஹி வாஸ் அ சைல்டு ஹி ஹாஸ் பீன் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ அப்போ இருந்து இப்போ வர கண்டினியூவா என்ன பண்ணிட்டு இருக்கான், கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கான். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உள்ளது. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்